ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஆகையால் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய் திடனாய் தைரியமுடையவளாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் மறுபடியும் ஏசாயாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 48:17. இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏசாயாவை கொண்டு எகேன் தேவ ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு இங்கே 17 சொல்லுகிறார், இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், கவுன்சிலர்ஸ் இருக்கிறார்கள், சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறார்கள், மனநிலை மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஆடி போகும்போது, தள்ளாடி போகும்போது, சோர்ந்து போகும்போது சொல்கிறாங்க, போய் அங்கே போய் ஆலோசனை கேளு, இவங்ககிட்ட சொன்னால் நமக்கு இடையில் பேசுறதுக்கு ஒருத்தர் கொண்டு வா, இப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. உலக பிரகாரமான மக்களுக்கு அது ஓகே, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, க்ளோரி டு காட், உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை தருகிறவர் யார் தெரியுமா? இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. இதெல்லாம் ஏசாயா தானே சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் அவனால் சொல்ல முடியாது. அவன் சொல்லுகிறான், மறுபடியும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாரு, நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன், பிரயோஜனம் இல்லாத ஒன்றையும் நான் உனக்கு போதிக்க மாட்டேன். நீ ரட்சிக்கப்படுன்னு சொல்லுவேன், அது உனக்கு பிரயோஜனம். ஞானஸ்நானம் சொல்லுவேன், இப்போ அது உனக்கு பிரயோஜனம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புன்னு சொல்லுவேன், அது உனக்கு பிரயோஜனம். தீமை விட்டு விலகி நன்மை செய்யணும்னு சொல்லுவேன், அது உனக்கு பிரயோஜனம். அக்கம் பக்கம் பார்க்காத என்னையே நோக்கி பார்னு சொல்லுவேன், அது உனக்கு பிரயோஜனம். உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற, ப்ரைஸ் த லார்ட், சொல்லிட்டு விட்டுற மாட்டேன், கையை பிடிச்சி உன்னை நடத்துவேன், உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்பா, இதை காட்டில் நமக்கு என்னப்பா வேணும்? அங்கே இங்கே ஏன் பாலையணும்? இந்த வசனத்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சங்கீதம் 32 சொல்லியிருக்கேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இப்போ கர்த்தர் சொல்கிறார், உனக்கு பிரயோஜனமானவற்றை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பா, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகள் உங்களை திருப்தி ஆக்கட்டும், மகிழ்ச்சி ஆக்கட்டும், தைரியப்படுத்தட்டும். பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர்தான் என்று ஒரு முறை கூட இந்த காலையில் ஞாபகப்படுத்தினீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். அதை சரியாய் உங்கள் பின்பற்றி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு அதை சாட்சியாக அறிவிக்க எங்களை ஒரு நிருபங்களாய் மாற்றி போடும். அப்படி செய்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ காட் பிளெஸ் யூ டுடே அபண்டன்ட்லி, ஜாய்ஃபுல்லி, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஆமென், ஆமென்.